ஹலோ பாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டாபிக்ல நம்ம மெயின் செட்ல பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் தான் பார்க்கலாம். இப்பதான் நீங்க கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஆன் பண்றீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப வேர்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்செட்ல சார்ட் வரைக்கும் நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ லிங்க்ஸ் டாபிக்ல இருக்கிற பார்க்கலாம். நான் சம் பேராகிராஃப்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு பிராண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு எவ்வளோ பேராகிராஃப்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு கவுண்டிங் பேராகிராஃப் வந்து வந்திருக்கும் இல்லைங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் லிங்க். லிங்க் தான் என்ன காமனா எல்லாத்துக்குமே தெரியும். வாட்ஸ்அப்ல நிறைய பேர் நம்மளுக்கு லிங்க்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணா டைரக்டா அந்த வெப்சைட் இல்லை அந்த யூடியூப் வீடியோலாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. அந்த லிங்க் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸ்கை ப்ளூ கலர்ல காமிக்கும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்லயும் உங்களுக்கு எங்க லிங்க் வேணுமோ நீங்க கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் உள்ள போறதுக்கான லிங்கை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நமக்கு வேற ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓபன் ஆகும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் வேணுமோ அங்க கர்சர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஹைப்பர் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இதுக்குள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் காமிக்குது, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி டபுள்யூ காமிச்சதுன்னா அது வந்து போர்டோட டாக்குமெண்ட். இந்த மாதிரி காமிச்சதுன்னா PDF. இந்த P காமிச்சதுன்னா ஒரு பவர் பாயிண்டோட டாக்குமெண்ட் ஓகேங்களா. இதே மாதிரி எக்ஸல் உள்ளது அப்படின்னா எக்ஸ்னு காமிக்கும். நீங்க பாருங்க, சாண்டின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, அதை நான் வந்து கிளிக் பண்றேன். எங்க அட்ரஸ்ல பாருங்க, இப்ப எனக்கு எம்டியா தான் இருக்கு. நான் சாண்டிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு அட்ரஸ் லிங்க் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு லிங்கா டாக்குமெண்ட்ல கிரியேட் ஆகும். அந்த அட்ரஸ் எப்படி வந்திருக்கு பாருங்களேன், அந்த சாண்டிங்கிற டாக்குமெண்ட் இந்த லேப்டாப்ல எங்க சேவ் ஆயிருக்கு அப்படிங்கறதா வந்து நமக்கு லிங்கா வந்திருக்கும். சி கோலர்ல யூசர் ஃபைல்ல நாண்டி ஃபைல்குள்ள டாக்குமெண்ட்ஸ்குள்ள சாண்டி டாக்குமெண்ட் வந்து நமக்கு சேவ் ஆயிருக்கு ஓகேங்களா. இப்ப அப்படியே ஓகே கொடுத்துருங்க. நமக்கு இந்த இடத்துல பாருங்க, நான் கர்சர் வச்சிருந்த பிளேஸ்ல லிங்க் கிரியேட்டா இருக்கு. இப்ப அது மேல நீங்க கர்சர் வச்ச வண்டி மேல நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் போல்டா காமிக்கிறது பாத்தீங்களா, என்னது, கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் டு ஃபாலோ தி லிங்க். கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு நீங்க மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கலாமா கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கும் ஓகேங்களா. பாருங்க, சாண்டி டாக்குமெண்ட் வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த மாதிரி ஓகேயா. வேண்டாம் அப்படின்னா நீங்க க்ளோஸும் பண்ணிக்கலாம். கரெக்டா நீங்க நோட் பண்ணுங்க, கர்சர் வந்து அந்த லிங்க் மேல இருக்கணும். கண்ட்ரோல பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஐகான் மாதிரி காமிக்கும், அதுவும் உங்களுக்கு அந்த லிங்க் மேலதான் இருக்கணும். இங்க வச்சுலாம் கொடுத்தீங்கன்னா போகாது. அந்த ஹேண்ட் ஐகான் வந்து லிங்க் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னாதான் ஓபன் பண்ணிக்கிட்டமா கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும், நோ கொடுத்துட்டீங்கன்னா ஓபன் ஆகாது ஓகேங்களா. இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். நீங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ வேற டாக்குமெண்ட்டோட ஹைப்பர் லிங்க் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் நீங்க கர்சர் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, புக் மார்க். இப்ப நீங்க ஜென்ரலா ஒரு புக் ரீட் பண்ற ஹேபிட் இருக்கிறவங்கலாம் புக் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் புக்கையும் ஒரே டைம்ல ரீட் பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரீட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் நம்ம இந்த டாக்குமெண்ட்லயும் எப்படி நம்ம மார்க் பண்ணி வைப்போம், அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வைப்போம் இல்லைன்னா பென் சிம்பிள் அந்த மாதிரி ஏதாச்சும் இடையில வச்சிருப்போம். இந்த டாக்குமெண்ட்ல நம்ம எப்படி அந்த மாதிரி வைக்கிறது, இப்ப நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ல இது வரைக்கும் ரீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது வரைக்கும் இதுல இருந்துதான் நான் நெக்ஸ்ட் ரீட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றது, பேஜ் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாமா இல்ல பென்னா கொண்டு போய் வைக்க முடியுமா, அதெல்லாம் வைக்க முடியாது. அதுக்கு நாம கொடுத்துக்கிற ஆப்ஷன் தான் புக் மார்க் ஓகேங்களா. எந்த வேர்ட்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு புக் மார்க் உள்ள வாங்க. இதுல புக் மார்க்குக்கு நீங்க ஒரு நேம் கொடுக்கணும். நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், ஆனா இடையில ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஆட் ஆப்ஷனே கேட்கும். அப்ப ஸ்பேஸ் விடாம நீங்க டைப் பண்ணணும். இப்ப நான் மார்க் ஒன்னு ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்ப நான் இதை அப்படியே ஆட் கொடுத்துட்டேன். பாருங்க நமக்கு வந்து புக் மார்க் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்ப இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ப்ளஸ் நான் இங்க சேவ் பண்ற டெஸ்க்டாப்ல வந்து நான் சேவ் பண்றேன் ஓகேங்களா. என்ன நேம் போட்டிருக்கேன், ஆன் தி இன்செட் டேப்னு நான் நேம் சொல்லிட்டு சேவ் கொடுத்துருக்கேன்.
இப்ப எனக்கு டெஸ்க்டாப்ல வந்து சேவ் ஆகும். இப்ப நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓபன் ஆகும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேங்களா? அப்ப நீங்க புக் மார்க் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு போகணும்னா என்ன பண்ணணும், புக் மார்க் கிளிக் பண்ணிட்டு பாருங்க நம்ம மார்க் பண்ணி வச்சது இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு கோ டு ஆப்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும். அப்பதான் பாருங்க நம்ம செலக்ட் பண்ணி மார்க் பண்ண பிளேஸ்க்கு நம்ம கர்சர் வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி நான் இன்னொரு புக் மார்க்கும் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல யூவை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு புக் மார்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் மார்க் 2 ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் கொடுத்துட்டேன்னா எனக்கு மார்க் 1 ஆட் ஆயிருக்கும், மார்க் 2 ஆட் ஆயிருக்கும். இப்போ நீங்க இந்த பேஜை இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஜ் தான் வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ புக் மார்க் கிளிக் பண்ணுங்க. பாருங்க நம்ம மார்க் பண்ணி வச்ச 2 புக் மார்க்குமே காமிக்கும். நீங்க புக் மார்க் கொடுத்தாலும் சரி, ஹைப்பர் லிங்க் கொடுத்தாலும் சரி, கம்பல்சரி சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் பிளஸ் எஸ் இந்த ஸ்டார்ட் ஐகான்குள்ள வந்துட்டு நீங்க சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்பதான் அதெல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும், இல்லைன்னா நமக்கு சேவ் ஆகாது. இப்ப நான் வந்து புக் மார்க் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல இப்ப எனக்கு மார்க் 2 கிட்ட போகணும். அப்ப மார்க் 2 செலக்ட் பண்ணிட்டு கோ டு கொடுங்க. பாருங்க மார்க் 2 கிட்ட என்னோட கர்சர் நிற்கும். மார்க் 1 போகணும்னா மார்க் 1 செலக்ட் பண்ணிட்டு கோ டு கொடுங்க. மார்க் 1 கிட்ட உங்களோட கர்சர் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க எப்படி வேணாலும் புக் மார்க் கொடுத்துக்கலாம், எவ்வளவு புக் மார்க்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த புக் மார்க் வேண்டாம்னா அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த புக் மார்க் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகும். ஓகேங்களா? சரி, புக் மார்க்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். ஹைப்பர் லிங்க்கும் கிராஸ் ரெஃபரன்ஸும் சேமா தான் இருக்கும், ஆனா அதுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. ஹைப்பர் லிங்க் அப்படின்னா வேறொரு டாக்குமெண்ட்டுக்கான லிங்கை நம்ம கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இப்ப நாம இருக்கோம் பாத்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்குள்ளேயே குயிக்கா நம்ம போறக்காக ஃபர்ஸ்ட் பேஜ்ல லிங்க் கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஹைப்பர் லிங்க்னா வேற டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்காக கிரியேட் பண்றது. கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்குள்ளேயே குயிக்கா போறக்காக லிங்க் கிரியேட் பண்றது. இப்ப பாருங்க நான் புக் மார்க் போட்டிருக்கேன்னா அந்த புக் மார்க்குள்ள நான் போகணும்னா நான் என்னென்னலாம் பண்றேன், புக் மார்க்கை கிளிக் பண்றேன், அந்த நேமை செலக்ட் பண்றேன், தென் கோ டு கொடுக்குறேன். அப்பதான் எனக்கு புக் மார்க்குள்ள போகுது. அதுக்கு பதிலா அந்த புக் மார்க்குன்னு நான் ஒரு லிங்கை ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு புக் மார்க் போட்ட பிளேஸ்க்கு போகுது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்ப நான் கிராஸ் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்றேன். நீங்க எதுக்கு வேணாலும் கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் அப்படின்னா நம்ம பிக்சர், டேபிள், ஷேப் எல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கெல்லாம் கூட நீங்க லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த டாபிக்கு நீங்க லிங்க் கிரியேட் பண்றீங்கன்னு நீங்க ரெஃபரன்ஸ் டைப்ல செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் லிங்க் கிரியேட் பண்ண போறது புக் மார்க்குக்கு. சோ நான் ரெஃபரன்ஸ் டைப்ல புக் மார்க்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க நான் செலக்ட் பண்ண உடனே 2 ஆப்ஷன் காமிக்குதுன்னா நான் போட்ட 2 புக் மார்க்குமே காமிக்குது. அந்த 2 புக் மார்க்ல எதுக்கு நான் லிங்க் கிரியேட் பண்ண போறேன்னு நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுக்கு லிங்க் பாருங்க, ஹைப்பர் லிங்காகவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா செப்பரேட் நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து சம் விண்டோஸ்ல மட்டும் நமக்கு ஓபன் ஆகும். இப்ப நம்ம ஹைப்பர் லிங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் மார்க் 1 லிங்க் கிரியேட் பண்ண போறேன். நான் இன்சர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வேர்ட் நமக்கு லிங்கா கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கறதையும் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க நினைக்கலாம் நான் மார்க் 1 செலக்ட் பண்ணங்காட்டி மார்க் 1 தான் லிங்கா கிரியேட் ஆகும் அப்படின்னு, கிடையாது. நமக்கு மார்க் 1 வந்து லிங்கா கிரியேட் ஆகாது. எது நமக்கு கிரியேட் ஆகணும்னு இன்செர்ட் ரெஃபரன்ஸஸ் நாம செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாருங்க இப்ப புக் மார்க் டெக்ஸ்ட் வந்து எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. அப்போ நான் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணி புக் மார்க் கொடுத்தேன், அந்த வேர்டு தான் எனக்கு மார்க்கா வேணும்னா இங்க நான் புக் மார்க் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இல்ல நான் எந்த லைனை செலக்ட் பண்ணி புக் மார்க் கொடுத்தனோ அந்த லைன் நம்பர் வேணும்னா பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். இல்ல அந்த பேராகிராஃபோட நம்பர் வேணும்னா பேராகிராஃப் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப எனக்கு அந்த டெக்ஸ்டே ஓகே, சோ நான் புக் மார்க் டெக்ஸ்டே கொடுத்துக்கலாம்.
நான் மார்க் ஒன்னுக்கு வந்து ஆணுங்கிற வேர்டு செலக்ட் பண்ணி புக் மார்க் கொடுத்தேன். ஓகேங்களா, இப்ப நான் இன்செர்ட் கொடுக்குறேன். நான் கர்சர் வந்து இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் இன்செர்ட் கொடுத்தோடனே பாருங்க, அங்க ஆன் அப்படின்னு எனக்கு புக் மார்க் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்ப இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு எப்போ ஓபன் மாதிரி பேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இப்ப அந்த ஆன்ல கர்சர் பிளேஸ் பண்ணுங்க. என்ன கேக்குது? கண்ட்ரோல் பிளஸ் கிளிக். எங்க போறதுக்கானது? மார்க் ஒன் போறதுக்கானது. அது காட்டி மேல மார்க் ஒன்னு காமிச்சிருக்கு. ஓகேங்களா, கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் கொடுங்க. நம்ம புக் மார்க் பண்ண இடத்துல நம்மளுக்கு போய் கர்சர் பிளேஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க இப்ப ரீட் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் குள்ளேயே குயிக்கா போறதுக்காக லிங்க் கிரியேட் பண்ணிக்கிறதா கிராஸ் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, இப்ப உங்களுக்கு லிங்க்ஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு டைம் சும்மா நான் ஓரலா சொல்லிடுறேன். ஹைப்பர்லிங்க் அப்படின்னா என்னது? வேற ஒரு டாக்குமெண்ட் குள்ள நம்ம குயிக்கா போறதுக்காக அந்த டாக்குமெண்ட்ல ஒரு லிங்க் கிரியேட் பண்றது. எங்க நீங்க கர்சர் பிளேஸ் பண்றீங்களோ அங்கதான் நம்மளுக்கு லிங்க் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, தென் என்ன இருக்கு? புக் மார்க். புக் மார்க் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட நீங்க ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது பாதியில விட்டுட்டு வேற ஏதாவது ஒர்க் போறீங்கன்னா எது வரைக்கும் நீங்க ரீட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல கர்சர் கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். எவ்வளவு மார்க் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா ஸ்பேஸ் விடாம நேம் டைப் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்கு? கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்ப ஹைப்பர்லிங்க் அப்படின்னா வேற ஒரு டாக்குமெண்ட்க்கு லிங்க் கிரியேட் பண்றது. கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்குள்ளேயே நம்ம குயிக்கா போய்க்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பேஜ்ல லிங்க் கிரியேட் பண்றது. ஓகேங்களா, அந்த லிங்கை நீங்க புக் மார்க்கு, டேபிளுக்கு, பிக்சருக்கு, எதுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து புக் மார்க் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் லிங்க் கிரியேட் பண்ணாலும் ஓகே, ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணாலும் ஓகே. எப்படி ஓபன் பண்ணணும்? அந்த லிங்க் மேல கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் அந்த கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஓபன் ஆகும். ஆன் மேல பண்ணாலும் அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் ஆன் மேல கர்சர் வச்சு நீங்க கிளிக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புக் மார்க்கிட்ட கர்சர் போயிருக்கும். இந்த மாதிரி. ஓகேங்களா, சரி, இப்ப உங்களுக்கு லிங்க் டாபிக் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.